அது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்துடும் தெரியுமா? சிங்கப்பூரில் இருக்கிற தீபாவளி சந்தை, அதாவது நைட்டு பஜார். தீபாவளிக்காக ஸ்பெஷலாக வந்து சிங்கப்பூரில் போட்டிருக்காங்க. தீபாவளிக்குண்டு வருட வருடம் இந்த இடத்துல வந்து தீபாவளி சந்தை போடுவாங்க. அதாவது தீபாவளிக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இங்கே வாங்கிக்கலாம், நமக்கு தேவையான ட்ரெஸ் ஐட்டங்கள் புது புது ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே குறைஞ்ச ரேட்டில் எல்லாமே கிடைக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். அதை பாருங்கள், வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியே இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் வடை, வடை முது வடை, இறால் வடை, பப்ஸு, சம்சா வடை, பாருங்க ஸ்வீட் ஐட்டத்தை பாருங்க, பாக்ஸ் பாக்ஸாக டப்பு டப்பாவாக அடைச்சி நிறைய வச்சுருக்காங்க, வேறு லெவலில். ஆனால் ஸ்வீட் பேர் தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்க எனக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸிங் ஐட்டங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாங்க, சீப்பாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், அந்த அக்கா ஓப்பன் பண்ணுறது வந்து அச்சம் இருக்கு பாருங்க, ஸ்வீட் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. இந்த பக்கமும் அதே போல் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. ஸ்வீட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னென்ன பேருன்னு எனக்கு தெரியல. நம்ம ஊரில் கருப்பட்டி ஓலை கீழே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து சிங்கப்பூரில் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. இந்த டாப் வந்து 25 வெள்ளியாக வாங்க, ஆஃபராக. சின்ன குழந்தைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸு, பெரியவங்களுக்கு எல்லாத்தையுமே இருக்குது. இந்த டாப் வந்து 55 வெள்ளி, ஒன்று ரெண்டு வாரம் 100 வெள்ளியா. இங்கே குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்தால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாத்தையுமே இந்த ட்ரெஸ் கிடையாது, குறைந்த வழியில். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம். வருட வருடம் இங்கே வந்து இந்த இடத்துல பஜார் போடுவாங்க. இது வீட்டுக்கு தேவையான பூஜை ரூம், ஆர்டர் பண்ணாலும் உங்கள் வீட்டில் வந்து கொடுப்பாங்க நினைக்கிறேன். நம்ம ஊர் மாதிரி மரத்தில் பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க. பத்து வள்ளி, 6 வள்ளி, 5 வள்ளி, இந்த மாதிரி 1 வள்ளியிலிருந்தே இங்கே வந்து துணிகள் எடுக்கலாம். அந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே இருக்குது. இது வந்து கம்மல், பொட்டு, இந்த ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்குது. கவரிங் ஐட்டங்கள், வளையல் ஐட்டங்கள், வீட்டுக்கு தேவையானதான் இருக்குது. அதை பாருங்கள், 3 வள்ளி, 3.90, குறைந்த விலையில் எடுக்கலாம். ஆண் பெண் எல்லாத்தையுமே இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து சிங்கப்பூர்லன்னா மறக்காமல் இங்கே வாங்க. சின்ன குழந்தைகளுக்கு விளாடுற பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கலாம். அதனால் குழந்தைகளையும் கூப்பிட்டு வாங்க. குழந்தை வளர்த்தி விட்டாருதா? நிறைய பொருள்களுக்கு எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். சரியா, இதெல்லாம் குழந்தைகள் விளாடுற பொருட்கள், பொம்மை ஐட்டங்கள், துப்பாக்கி ஐட்டங்கள்லாம், வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? கரெக்டாக முஸ்தபா இருக்குல்ல, முஸ்தபா முன்னாடி இருக்குது. முஸ்தபா முன்னாடி அந்த மசூதி பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. பாப்பு நிறையா இருக்கு, வேறு லெவலில் இருக்குது. தேக்கால நம்ம ரெட்டில் இந்தியாவில் செங்கன்னூரில் இருக்குது. சரியா, மறக்காமல் வாங்க, வந்து பாருங்கள். வாங்கலாம் பரவாயில்ல, வந்தாவது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம். பெல்ட் ஐட்டங்கள் 10 வெள்ளி, எதை எடுத்தாலும் 10 வெள்ளி.
உள்ளாடைகள் முழு சொத்துள்ளி. இது வந்து குளிர்குளம் நினைக்கிறேன். முஸ்லீம் காரங்களாம் தொழுறதுக்கு சரியா தெரியல. அது வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஆண் பெண் எல்லாத்துக்குமே இருக்குது. வாங்க வாங்க, இது நம்ம ஊர் சிங்கப்பூர். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன் சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சிங்கப்பூரில் வந்து நம்ம ஊரோட அங்கே வந்து தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இந்த இடம்லாம் காலியான இருக்க இடம்லாம் இன்னும் வந்து ஃபுல் பண்ணலை, இன்னும் ஒரு மாதம் இருக்கா தீபாவளிக்கு. அதனால இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த வாரம் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நிறையா இருக்கும், ஜெக ஜெகண்டு கூட்டமாக இருக்கும். இன்னும் கூட்டம் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் அவ்வளோ பரவாயில்ல. ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் அதான் நம்ம ஊரோட சிங்கப்பூர்லாம் அதிகமாக தீபாவளி நல்லா சூப்பராக கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்க நம்ம ஊரில் வெளியே கூட்டு விட்டுறோம், வரங்க. பூஜை ரொம்ப காலம் கழிக்கிறதுக்குள்ள எல்லாமே இருக்குது. லைட்டிங் ஐட்டம் விநாயகர் பொம்மை ஐட்டங்கள் ஆஃபர் பார்த்துக்கோங்க. 50 வெள்ளி 90 காசு போய் 10 வெள்ளிக்கான். இந்த சேர் தான் நான் ஊர் பொதுல வாங்கினது 10 வெள்ளி. இதை வந்து சின்னதாகவும் சுருக்கிக்கலாம், கொஞ்சம் உயரமாகவும் சுருக்கிக்கலாம். அந்த மாதிரி இது செருப்பு ஐட்டம். செருப்புலாம் 2 வழியிலேருந்து இருக்கு. கல்யாண கவரிங், கல்யாணி கவரிங், கவரிங் ஐட்டங்கள், தட்டு, காஃபி குடிக்கிற கப்பு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது எலக்ட்ரிக்கல் ஃபேனு, அப்புறம் செல்லு கடை, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க சிங்கப்பூருக்கு, இந்த இடத்துக்கு வாங்க. இது வந்து புக் சென்டர். சின்ன குழந்தைகள் ஆர்டர் ஐட்டங்கள், குழந்தைகள் விளையாடுறதுக்கு தேவையான பொருள் அனைத்தும் இருக்கு. குறைந்த விலையில நம்ம அங்க வந்து வாங்கலாம். அதனால ஆஃபர் நைட் பஷோர் வாங்க. தீபாவளி ஆஃபர் இது வந்து தலவாணி 4 வெள்ளி, 4 வண்ணம் 20 வெள்ளி தானா. இது வந்து சாம்பிராணி புகை போடுவாங்கல்ல வாசத்துக்காக, அந்த மாதிரி உள்ளது. அது வந்து எப்படி யூஸ் பண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ட்ரெஸ்ஸிங் ஐட்டம் தான் நிறைய இருக்குதுங்க. வந்து வந்து பொட்டு அலங்கார பொருள் எல்லாமே இருக்குது. எங்க பார்த்தாலும் ட்ரெஸ் ஐட்டங்கள் அதிகமா இருக்கு.
அதனால் சிங்கப்பூர் நீங்கள் இருந்தீங்கலாம், கண்டிப்பாக மறக்காமல் அங்கே வாங்க. வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுங்க. அதே போல் வீட்டுக்கு அலங்கரிக்கிற பொருள், அதே மாதிரி தீபாவளிக்கு இந்த மாதிரி வீட்டு முன்னாடி கட்டுறது, ஸ்டிக்கரு, அப்புறம் கார்டு, இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், விளக்கு, நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான அலங்கரிக்கிற பொருள் எல்லாமே இருக்குது. கோலம் பொருள் வந்து எல்லாமே இருக்குது. மறக்காமல் வாங்க, வந்து வாங்க. இது வந்து தட்டு, அதாவது விருந்தில் நம்ம யாராவது பக்கத்து வீட்டுக்குள்ளே கொடுப்போம்ல பண்டங்கள்லாம் வைத்து, அதுக்கு அலங்கரிச்சு வச்சுருக்காங்க தட்டில் தாம்பலட்டு மாதிரி. இது கோலப்பொடி, இது முன்னாடி கட்டுவாங்கள நிலையில் அந்த மாதிரி தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. அதனால் வந்துடுவோம், ஏன் மறக்காம. இது வந்து நம்ம கதவுல ஒட்டுறது ஓம் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கடை, ஒரிஜினல் த ஒரிஜினல் வடை. அந்த கடையில் என்னெல்லாம் இருக்கும் பாப்போமா, இங்கே வாங்க. பருப்பு வடை, உளுந்த வடை, ராலு வடை, அப்புறம் கருவாடு வடை, சமோசா, சுண்டல். இது வந்து ரால் வடை, சீரல் கருவாடு வடை, சிக்கனு, ஈரல், ஈரல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டதே என்ன கூட்டி, அங்கே பாருங்க நண்டு, சிக்குட்டி நண்டு வறுத்து வச்சுருக்காங்க. பக்கோடா, குட்டி நண்டு, குட்டி நண்டு வந்து ஒரு பிளேட்டு 7 வெள்ளியா. இது வந்து நண்டு ஊற வச்சிட்ருக்காங்க. இது வந்து பணியாரம், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம ஒரு கோலையில் கொல்கட்டை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கு. ஜூஸ் ஐட்டம், எல்லா ஜூஸுமே இருக்குது. ஆட்டோவில் டீ கடை வச்சுருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது வேறு லெவலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.